இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு புதிய நிச்சயத்தை கொடுக்கிறார். எதற்கு? உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் சிந்திக்க, சரியாக திட்டமிட, தயக்கமில்லாமல் செயல்பட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை பாருங்கள், கேளுங்கள், அனைவருக்கு சொல்லுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கடந்த முறை நாம் தியானித்த அதே வசனத்தின் பின்பகுதியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1:5 பின்பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜாஷுவா 1:5, த லேட்டர் பார்ட். ஆஸ் ஐ வாஸ் வித் மோசஸ், ஸோ ஐ வில் பி வித் யூ. ஐ வில் நாட் லீவ் யூ நார் ஃபர் சேக் யூ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே நான் உங்களிடத்தில் சொன்னது போல மோசையின் ஸ்தானத்திலே கர்த்தர் யோசுவாவை நியமித்தார். அவனை கொண்டு தான் இந்த ஜனங்களை அவருடைய தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்கு அவர் சொல்லிவிட்டார். சொன்ன தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார். அதுதான் இந்த நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆஸ் ஐ வாஸ் வித் மோசஸ், ஸோ ஐ வில் பி வித் யூ. அப்போ மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன். இது எதுக்கு தெரியுமா? யோசுவா கர்த்தர் தன்னுடைய எஜமானாகிய மோசையோடு கூட இருந்ததை அவன் கண் கூட பார்த்தவன். கர்த்தர் மோசையோடு கூட இருக்கிறார் என்பது இந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, எப்பா நான் மோசையோடு இருந்த போல் உன் கூட இருப்பேன். அப்போ இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியமும் உற்சாகமும் இன்னும் கூட வந்திருக்கும் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு காரியமும் இன்டர்லிங்க்டு. மோசையோடு இருந்த போல் உன் கூட இருப்பேன். அதை இன்னும் ஆணித்தரமாக சொல்லணும்னா யாத்திராமத்தின் புஸ்தகம் 3:12 பாருங்கள். I will certainly be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் உபாகமும் 31:8 உபாகமும் 31:23 நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது ஐ வில் பி வித் யூ அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தி அடுத்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இப்போ இதே வார்த்தையை உபாகமும் 31:6 8 நம்ம வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஹி வில் நாட் லீவ் யூ நார் ஃபர் சேக் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்றால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:5 பார்க்கும்போது எப்படி யோசுவா 1:5 சொல்லியிருக்கிறதோ அதே போல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஐ வில் நெவர் லீவ் யூ நார் ஃபர்சேக் யூ. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இது ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதல் என்று சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தெரியுமா? இன்றைக்கி உலக பிரகாரமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னும் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரத்தில் இது அதிகமாக பிரபலமாக சொல்லப்படுகின்ற காரியம். எப்போ ஆபத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன்பா, அந்த பிள்ளை சொல்லுவான் நான் ஆபத்தில் உன் கூட இருப்பேங்கன்னு தோழிகள் தோழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகும்போது ரெண்டு காதலர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்து காதலித்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் சொல்வார்கள் ஒருவருக்கு ஒருவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படியோ போயிடும், அது பிரிஞ்சும் போயிடும், விலகியும் போயிடும், ஒன்றும் இல்லாமையும் போகிற கேஸுகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஒருவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னவர், அவர் கண்டிப்பாக அதை செய்வார். யோசுவாவுடைய வாழ்க்கையிலே அதை செய்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார்.
அப்படியென்றால் இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது. This word give him a new hope. யோசுவாவுக்கு இந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற. எஸ், அவர் என் கூட இருக்கிறாரு, என்னை விட கைவிட மாட்டார், என்னை விலக மாட்டார். மனுஷன் கைவிட்டுருவான், மனுஷன் விளங்கிடுவான், உலக பிரகாரமாக சொன்னவர்கள்லாம் ஓடிடுவாங்க, விளங்கிடுவாங்க. ஆனால் இது தெய்வம், இவர் என்னோடு கூட இருப்பார் என்கின்ற ஒரு புதிய நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக கிவ் ஹிம் அன் அஷூரன்ஸ், ஒரு உறுதியை கொடுக்கிறது. அவனுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது. என்ன உறுதி கொடுக்கிறது? எஸ், இவர் என் கூட இருப்பார்னு சொல்லிட்டார்ல, அப்போ இதை நம்பி நான் எதையும் செய்யலாம், இதை நம்பி நான் எதையும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு உறுதி அவனுக்குள்ளே இருக்கிறது. புதிய நம்பிக்கை மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு உறுதி. இந்த உறுதி எதுக்கு நேராக அவனை வழிநடத்தும் என்றால், மூன்றாவதாக திங்க் அண்ட் பிளான் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எந்த தயக்கம் இல்லாமல் யோசிப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் இந்த உறுதி அவனை வழிநடத்துகிறதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சும்மா சொல்லலைங்க. அந்த வார்த்தை யோசுவாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வார்த்தை யோசுவாவுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதியை கொடுத்தது. அந்த வார்த்தை தயக்கம் இல்லாமல் யோசுவா சிந்திக்கவும் திட்டமிடவும் ஜனங்களை நடத்துவதற்கு அவன் யோசிக்கவும் அவனுக்கு உறுதுணையாக இருந்தது. இன்றைக்கி இதே போல தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த உலகத்தில் யாரெல்லாமோ உன்னை விட்டு விலகலாம், உன்னை விட்டு போகலாம், ஆனால் நான் உன் கூட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல், யோசுவாவோடு இருந்தது போல், நான் உன் கூடவே இருப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டுமல்ல, விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏன்? ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். யோசுவாக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு புதிய நிச்சயத்தை கொடுக்கிறார். எதற்கு? உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் சிந்திக்க, சரியாக திட்டமிட, தயக்கமில்லாமல் செயல்பட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, மோசையோடு இருந்தது போல யோசுவோடு இருந்தீர், அந்த தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கும் நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னவர் நிச்சயமாக விலகாதவராக, கைவிடாதவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய உறுதியையும் தொடர்ந்து திட்டமிடுவதற்கும் சிந்திப்பதற்கும் உறுதியாக இருந்தது போல, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த தியானத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய நிச்சயத்தை நீர் கொடுத்து இவர்கள் எதிர்காலத்திலே தயக்கமில்லாமல் தடையில்லாமல் சிந்திக்க திட்டமிட ஏற்ற ஞானத்தை கிருபையை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நான் சொல்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை வைத்தரலும் அப்பா. விசேஷமாக இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறேன். லார்ட், ஐ ப்ரே ஃபார் ஆல் யூத். அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா குழப்பங்களையும் எடுத்து போடும், எல்லா டைவர்ஷனும் எடுத்து போடும் அப்பா. அவருடைய மனதிலே நல்ல கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், கிளாரிட்டி ஆஃப் தாட், த கிளியர் அண்ட் அக்யூரேட் பிளான் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் வழிநடத்துங்க. உங்கள் கிருபை மாத்திரம் தொடர்ந்து தாங்கட்டும், வழிநடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் அற்புதங்களை அதிசயம் செய்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.